எதனால ரட்சிக்கப்படுறதோ எதனிடத்துல லயத்தை அடையிறதோ அதுதான் பரபிரம்மம் என்று சொல்றோம். ஆக காரண வாக்கியங்களை கொண்டு பார்க்கிற போது ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது மூன்றும் யாரால நடைபெறுகிறதோ அவன் தான் பரதத்துவம். அந்த பரதத்துவம் ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன். இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஆபூத சம்ப்ளவே பிராப்தே பிரவீனே பிரகிருதவு மகா ஏக திஷ்டதி விஸ்வாத்மா சது நாராயண பிரபு. மகா பிரளயம்னு வரபோது அந்த பிரளய தசையில எதுவுமே கிடையாது. அதாவது சந்திரனும் சூரியனும் நீயும் காலம் தாரகையின் வடமுமற்று தனிவா நாளும் இந்திரனும் ஏறுயர்த்த ஈசந்தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அந்நாள் என்று சொல்றோம். ஏகோகவை நாராயண ஆசி ந பிரம்மா நேசானமான் ஸ்ருதி சொல்றது. அதனால பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ சந்திரனோ சூரியனோ யாரும் அந்த பிரளய தசையில கிடையாது. ஏகக திஷ்டதி ஒருவனே இருந்தா அவன் யாருன்னா சர்வத்துக்கும் அந்தராத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் சது நாராயண பிரபு என்று சொல்றான். ஆக இந்த மாதிரி காரண வாக்கியத்துல பிரளய தசைய முன்பாக சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பிரளயத்திலும் அழியாத இருக்கிறவன் இடத்துல இருந்துதான் ஜகத்துக்கு உற்பத்தியானது சொல்ல முடியும் என்று தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி வேதாந்தங்கள்லாம் சொல்றது ஒரு பங்கு இருக்கட்டும், காரிய பூதர்களான பிரம்ம ருத்ராதிகளே தங்கள் வாய்மொழி கொண்டு சொல்லியிருக்க. நாங்கள்லாம் பெருமாள் சேர்ந்து உண்டானவாளே தவிர எங்களுக்கு காரணத்துவம் கிடையாது, நாங்கள்லாம் பிரம்ம காரியம் பரமாத்மாவினால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று பிரம்மா சிவன் இவாள்லாம் தங்களுடைய வாய்மொழி கொண்டு தாங்களே தங்களுக்கு என்ன சொல்லியிருக்கா, எங்களுக்கு காரணத்துவம் கிடையாது, நாங்கள்லாம் காரிய பூதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இப்ப வேதாந்தங்கள் சொல்றது மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் சொல்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவாளே சொன்னது இன்னும் பிரபலம். அதாவது இப்ப பிரம்மா சொல்ற போது பத்மே திவ்யேற்க சங்காசே நாபியாம் உற்பத்தியம் ஆமபி பிராஜாபத்தியம் ஸ்வயா கர்ம சர்வம் மயி நிவேசிதம் சோகம் சந்நியஸ்தபாரோகே துவாம் உபாசே ஜெகத்பதி. பெருமாளை பார்த்து யார் சொல்ற, பிரம்மா சொல்ற வாக்கியம். அப்ப பிரம்மா பகவானை பார்த்து சொல்ற போது தேவரையினுடைய நாபி கமலத்துல முதன் முதலாக என்னை தோற்றுவித்து எனக்கு பிரஜாபதி என்ற பெயரையும் விட்டு எனக்கு வந்து சிருஷ்டிக்கிற அதிகாரத்தையும் கொடுத்த. உன்னால கொடுக்கப்பட்ட சிருஷ்டிக்கிற அதிகாரத்தை பெற்ற நான் சிருஷ்டிக்கிற காரியத்தோடு கூட என்ன பண்றேன், தேவரீரே உபாசிக்கின்றேன், ஜெகத்பதியான தேவரீரே உபாசிக்கின்றேன். அப்ப பிரம்மாவே தன் வாய்மொழி கொண்டு என்ன சொல்லியிருக்கார், உன்னிடத்திலேருந்துதான் நான் உண்டானேன், தேவரீருடைய நாபி கமலத்துல தாமர புஷ்பத்துல என்னை தோற்றுவித்தீர் என்று சொல்றேன். அப்ப நேர பிரம்மாவே பகவானிடத்துல சொல்ற வாக்கியம் எதுன்னு கேட்டா தேவரீர் தான் என்னை சிருஷ்டித்தீர் அப்படின்னு வந்து தான் பகவானால சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்ற போது அப்ப அவளுக்கு காரியத்துவம் இருக்கிற போது அவளை எப்படி ஜகத்துக்கு காரணவஸ்து என்பதாக சொல்ல முடியும் என்று சொல்றேன். அடுத்தது பாருங்கோ, கைதி பிரம்மணோ நாம ஈசக அகம் சர்வதேகினா ஆவாம் தவாங்கே சம்பூதவ் தஸ்மாது கேசவநாமவான். யாரு சிவன் சொல்ற வாக்கியம், கா என்ற சொல் பிரம்மாவையும் ஈசன் என்கிற சொல் என்னையும் சொல்றது. நாங்க ரெண்டு பேரும் தேவரீருடைய திருமேனியிலேந்து உண்டானவர்கள், அதனால தேவரீருக்கு கேசவன் என்கிற பெயரானது ஏற்பட்டது. அப்போ சிவன் பெருமாளை பார்த்து சொல்ற போது பிரம்மாவும் நானும் தேவரீர் திருமேனியிலேந்து உண்டானவர்கள், அதனால தேவரீருக்கு கேசவன்ற திருநாமம் வந்ததுன்னா இப்ப சிவனும் வெளிப்படையா என்ன சொல்லியிருக்கார்,
தேவரீர் தான் எனக்கு காரணம் கூட. பிரம்மா சொல்லியிருக்கார் உம்மிடத்துல இருந்து உண்டானேன்னு, சிவன் சொல்றார் நான் வந்து தேவரீர் இடத்துல இருந்து உண்டானேன்னு. அந்த மாதிரி அவர்களே தங்கள் வாய்மொழி கொண்டு எங்களுக்கு காரணத்துவம் கிடையாது, காரியத்துவமே உண்டு, நாங்க சிருஷ்டிக்கிறவா இல்ல, தேவரீரால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றோம் என்று சொல்றோம். அதன் பிறகு இன்னொரு பிரமாண வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, பிரம்மா வந்து சிவனை பார்த்து சொல்ற, அகம் பிரசாதகன சத்ய கஸ்மின்சி காரணாந்தரே தொம் செய்வ குரோதஜஸ்தாத பூர்வ சத்யே சனாதனே என்று சொல்ற. இது யார் சொல்ற? பிரம்மா சிவனை பார்த்து சொல்ற. முதல்ல பிரம்மா தனிப்பட்ட முறையில பெருமாளை பார்த்து சொன்னார், சிவன் தனிப்பட்ட முறையில பெருமாளை பார்த்து சொன்னார். இப்ப பிரம்மா என்ன பண்ற? சிவனை பார்த்து சொல்ற. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சமயம் பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுற போது அந்த பிரசாதத்தினுடைய விளைவாக நான் உண்டானே. ருத்ரனை பார்த்து நீ பகவானுக்கு ஒரு சமயம் கோபம் ஏற்பட அதனுடைய விளைவாக உண்டானார் என்று சொல்ற. இத வந்து மூணு விதமா பிரிக்கிறார். அதாவது என்னன்னா, மகரிஷிகள்லாம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் சாதக பிரமாணம். சாதக பிரமாணம்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதற்கு சாதகமா இருக்கிற பிரமாண வாக்கியங்கள், அது சாதகம். பிரம்மாவும் சிவனும் நேர பெருமாளிடத்துல தேவரீரிடமிருந்து தான் நாங்க உண்டானோன்றது அடுத்தது சாதக தரம் அப்படின்றது. அதை விட வசதி என்னன்னா, பெருமாள் எதிர்க்க சொன்னதோட இல்லாம மரபிலையும் என்ன பண்ற, பிரம்மா சிவனை பார்த்து நம்ம பெருமாள் தேர்ந்துதான் உண்டானவா, இது சாதக சமம் என்று சொல்றோம். அதனால பொதுவா மகரிஷிகள் சொல்றது உயர்ந்த பிரமாணம். அதை விட வசதி என்னன்னா, பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறருக்கும் நாயகன் அவனே கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்வின்னு சொல்லக்கூடிய ரீதியில எந்த ஜனங்கள் பிரம்மாவையும் சிவனையும் பகவானோட ஒன்றாக சேர்த்து எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி பேசுறாலும், அப்படி ஜனங்களால் பேசப்படுகிற பிரம்மா சிவனே தங்கள் வாய்மொழி கொண்டு என்ன சொல்லியிருக்கா, எங்களுக்கு காரணத்துவம் கிடையாது, நாங்க பெருமாள் சேர்ந்து உண்டானவாதான். அதனால மகரிஷிகள் வாக்கியத்தை காட்டிலும் சம்பந்தப்பட்டவா விடுகிற வாக்கியம் சாதக தரம். இது என்னன்னா, அவ பெருமாட்ட நேர சொல்ற, அதாவது அபரோட்சத்துல சொல்ற வாக்கியத்தை காட்டிலும் பரோட்சத்துல சொல்றது சாதக சமம். அதாவது என்னன்னா, ஒருத்தர் எதிர்க்க வந்து ஒருத்தரை நம்ம பாராட்டி பேசினா அது வந்து ஒரு முகஸ்துதிக்காக பேசுறதா கூட இருக்கலாம், ஆனா அவளுடைய குணங்களை எப்படி பேசணும், மரபுல பேசணும், அதுதான் உண்மை. எதிர்க்க பேசினா அவளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏதோ பேசுற அப்படின்னு ஆயிடும். அதுவே அவளுடைய குணங்களை நம்ப மரபுல பேசினோம்னா அதுல வந்து ஏமாற்றுதல்லாம் இருக்காது. ஏன்னா மரபுல என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறா, உண்மையா இருந்தாலே ஸ்தோத்திரம் பண்ணுவா, எதிர்க்கையாவது முகஸ்துதிக்காக பண்ணுவா, மரபுல வந்து வெளிவாளைய தவிர ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா. அதனால மரபுல ஸ்தோத்திரம் பண்ணினா அதுதான் ரொம்ப உசந்தது, அது ஆத்மார்த்தமா இருக்கும். அந்த மாதிரி இப்ப என்னன்னா, பெருமாளுக்கு மரபுல பிரம்மா என்ன பண்றார், சிவனை பார்த்து சொல்ற, நானும் நீயும் பெருமாளிடத்திலேருந்து தான் உண்டானோம். அதுக்காக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், எதிரி கையாலே விடுதீட்டானபடியே அவர்கள் தங்கள் பாசுரங்களாகும் சித்தம் என்று சொல்ற. அதாவது ஒரு பதவி வேண்டாம் வேண்டாம் சொல்ற போது வலுக்கட்டாயமா ஒரு பதவியில நீ இருக்கணும்னு அவனுக்கு வேண்டப்பட்டவாள்லாம் சில பேர் என்ன பண்ற, அந்த பதவியில உட்காந்து வச்சுடுற. ஆனா அந்த பதவியில உட்கார்ந்தவனுக்கு அந்த பதவி வகிக்கிறதுல வந்து இஷ்டம் இல்லை, உடனே அவன் வந்து விடுதலை சீட்டு எழுதி கொடுத்துருக்கான், நான் என்னுடைய இதை ராஜினாமா பண்றேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு. இந்த மாதிரி தனக்கு பதவி வேண்டாம்னு கையெழுத்து போட்டு கையொப்பம் இட்ட சீட்டு இருந்தா உக்காத்தி வச்சவா நீ பதவியில இருக்கேன்னு பேச முடியுமோ? ஏன்னா பதவியை வகிக்கிறவன் நான் இல்லைன்னு சொல்றான். அதே மாதிரி ஜனங்கள் பேசலாம், தெய்வத்துக்குள்ள வித்தியாசம் இல்லை, மும்மூர்த்திகளும் சமம்,
பெருமாளுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் பேதம் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பேசலாம் ஜனங்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட தேவதைகளே என்ன பண்ணிட்டார், எங்களுக்கு ஈஸ்வரத்துவம் கிடையாது, எங்களுக்கு ஜெகத்காரணத்துவம் கிடையாது, எங்களுக்கு மேம்பட்ட ஒருவன் சர்வேஸ்வரன், அவன் தான் சீயபதியான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அவ கையெழுத்து போட்டு, நாங்க மூலப்பொருள் இல்லை, எங்களுக்கு காரணத்துவம் கிடையாது, நாங்க பெருமாள் சேர்ந்து உண்டானவர்கள் அப்படின்னு சொன்ன பிறகு ஜனங்கள் வந்து தெய்வம் தெய்வம் பேசினா எடுபடுமா, எடுபடாது. ஆனா இன்னைக்கு எல்லாம் பிரபலமா அதுதான் இருக்கு, நம்மளவா உட்பட எல்லாரும் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காத எல்லா கோவிலுக்கும் போயிட்டு எல்லாத்தையும் ஒரு இதுவா நினைச்சுண்டு, ஆனா அது எத்தனை பெரிய ஒரு தவறுன்றது யாருக்கும் தெரியல. எஸ்து நாராயணம் தேவம் சாமான்யம் அபிமன்யதே சயாதி நரகம் கோரம் யாவச்சந்திர திவாகரௌ. பரதத்துவமான ஸ்ரீமன் நாராயணனையும் மற்ற தேவதைகளையும் சமமாக நினைக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய ஒரு பாபம். சயாதி நரகம் கோரம் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றோம். அந்த மாதிரிலாம் இருக்கிற போது பெருமாள் வந்து அந்த ஒரு காரியத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டோம். அதனால ஈஸ்வரன் இந்த தேவதா விசேஷம் என்று நிஷ்கர்ஷிக்க வேணும்னு விட்டார் சுவாமி தேசிகன். தெய்வம் தெய்வம்னு சொல்றோமே, அந்த தெய்வம் எதுன்றத சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்றத என்ன பண்ணணும், தெய்வத்துக்குரிய லட்சணங்களை கொண்டு அறிய வேண்டும். அந்த லட்சணம் தான் ஜெகத்காரணம். அதை நன்னா நம்ம தெரிஞ்சு விட்டுட்டோமானா நம்ம மனசுல எந்த ஒரு கலக்கமும் ஏற்படுறதுக்கு வந்து வழி இல்லை. ஆமா, அந்த சொல்றச்சு அந்த நம்பாடு என்ன பாவம் ஏற்படுமோ அப்படின்னு அந்த பிரம்மராட்சஸ் வந்து விட்டு விடுவோம். அதாவது என்னன்னா, இவன் நிச்சயம் சொன்ன சொல் தவற மாட்டான், திரும்பி வருவான் அப்படின்றது. ஏன்னா பாவத்துல கொடிய பாவம் இதுதான், பகவானையும் மற்ற தேவதைகளையும் ஒன்றாக நினைப்பது, அது பெரிய சொல். ஆக இப்ப என்னன்னு சொல்லி கேட்டா அதான் சொல்ற, பிரம்மாணம் சிதிகண்டம் யாச்ச அந்ய தேவதா கிருதாக பிரதிபுத்தா ந சேவந்தே எஸ்மாத் பரிமிதம் பலம். அதனால பிரதிபுத்தர்கள் தத்துவத்தினுடைய ஸ்திதியை உள்ளபடி அறிந்தவர்கள் ஒரு காலம் தேவதாந்திரங்களை சேவிக்க மாட்டார்கள் என்று சொல்றது புரியுறதா. அதனால என்னன்னா, தத்துவத்துல நல்ல தீர்ந்த நிஷ்கர்ஷமானது இருக்க வேண்டும். அதுக்கு தான் சுவாமி தேசிகன் பரதேவதா பாரமாத்திய அதிகாரம், பரதேவதையை பற்றின உண்மையின் நிலை, பாரமாத்தியம்னா உண்மையின் நிலை என்று சாதிக்கிறது. ஆக இந்த மாதிரி பிரம்மருத்ராதிகள்லாம் பகவானால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு காரியத்துவம் உண்டே தவிர காரணத்துவம் கிடையாது என்பதாக இந்த விஷயங்களை கொண்டு பரதேவதை ஸ்ரீமன் நாராயணன்றத நன்னா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரம்மாத்யா சகலா தேவாக மனுஷியாக பசவத்ததா விஷ்ணுமாயா மகாவர்த்த மோகாந்த தமசாவிதாக. பிரம்மாலேருந்து ஸ்தம்ப பரியந்தம் புல் பூண்டு வரைக்க எல்லாரும் பகவானுடைய மாயைக்கு வசப்பட்டவர்கள், பகவானுடைய மாயைக்கு வசப்பட்டு அஞ்ஞானமாகிற இருளில் சூழ்ந்திருப்பவர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிற பொழுது பகவானுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பரதந்திரர்களான அவர்களும் அதே மாதிரி பகவானுக்கு கட்டுப்பட்டு நிற்கிற நாம்ளும் பகவத் பாரதந்திரியத்துல சமமா இருக்கிற போது ஒரு பரதந்திர ஜீவன் இன்னொரு பரதந்திர ஜீவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ரெண்டு பேரும் பகவானுக்கு பரதந்திரர்களா இருக்கிற போது ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் சஞ்சமாக முடியாது, ரட்சகர்களாக ஆக முடியாது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால அவளே அஞ்ஞானமாகிற இருள மோகிச்சிருக்கான்ற, சரி எங்க மோகிச்சிருக்காளா, அதுக்கு சுவாமி ஆளவந்தார் சாதிக்கிறார், வேத அபகார குருபாதக தைத்திய பீட்டா என்று சாதிக்கிறார். இல்லைன்னா பெருமாள் வந்து பிரம்மாவை சிருஷ்டித்து யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்ன்ற ரீதியில
வேதத்த உபதேசம் பண்ணிருக்கிற போது ஏன் வேதத்தை அவர் பறி கொடுத்துட்டு தவிக்கிறார்? அப்ப கர்ம வசியதைன்னு தெரிகிறதோ இல்லையோ, அவருடைய கர்மா இந்த துக்கத்தை அனுபவிக்கணும்னு இருக்கு. அதனால என்ன தெரியறது, நம்மள மாதிரி அவாளும் கர்மாவுக்கு வசப்பட்டவர்கள், அந்த வேதத்தை பறி கொடுத்து தவிச்சு அப்புறம் பெருமாள் வந்து மதுகைதவர்களை கொன்று வேதத்தை மீட்டு உபதேசிக்கிறான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்ப சிவனை பத்தி எடுத்துட்டமான குருபாசகம், பிரம்மாவுடைய தலையை கிள்ளி கபாலம் கையிலேந்தி எல்லா இடத்துலையும் சுத்தி அந்த கபாலம் கீழே விழாத, அப்புறம் பகவத் அனுகிரகத்தினால அந்த கபாலம் கையிலேந்து விழாது. கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்வேன் கோபால கோளறி ஏறியே என்று அகழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற போது இந்த வித்தாந்தங்கள் எல்லாம் கொண்டு பார்க்கச்ச நம்மள போல அவளும் கர்மாவுக்கு வசப்பட்டு பல பல துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாக இருக்கிற போது நம்முடைய துக்கத்தை அவ எப்படி போக்க முடியும்? நிச்சயமா முடியாது. அதனால பகவத அனுகிரகத்தினால அவ ஏதாவது சில அல்பமான பலன்களை தன்னை சேவிக்கிறவாளுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாமே தவிர அனந்த ஸ்திரபலமான மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அல்ப பலன் கூட பகவான் என்ன சொல்றான், லபதேச ததக்காமான் மயைவ விகிதாந்திதான். அந்த அல்ப பலன்களை கூட அதுகள் சுதந்திரமா கொடுக்க முடியாது. அவளுக்கு அந்தரியாமியா இருந்துட்டு என் மூலமாகத்தான் அவ என்ன பண்றா, அந்த பலனை தன் பக்தர்களுக்கு கொடுக்கறா. அதனால அவ கொடுக்கிற பலன் பகவான் மூலமாக கொடுத்தாலும் அவ கொடுக்கறது அல்ப பலன், சித்திர பலனாக இருக்கிறதுனால என்ன ஆறுது, பரிமித பலமா இருக்கிறதுனால மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு அவர்கள் ஆசிரியக்கத்தக்கவர்கள் அல்ல என்று சொல்றான். பகவான் என்ன பண்றான், அந்த தேவதாந்திர பக்தர்களுக்கு அதன் மூலமாக பகவான் தான் கொடுக்கறான். தேவதாந்திரங்கள் மூலமாக பகவான் தான் தேவதாந்திர பக்தர்களுக்கு பலனை தரான். ஆனா அவ அதை தெரிஞ்சுக்காததுனால அந்த பலன் எப்படி இருக்குன்னு கேட்டா அல்பமேதசாம், அல்ப பலனாக சித்திர பலனாக அழியக்கூடிய பலனாக இருக்கு என்றெல்லாம் பகவான் என்ன அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவதி அல்பமேதசாம்னு கீதையில பகவான் சொல்றான். அதான் தேவதாந்திரங்கள் கொடுக்குற சித்திர பலனா கூட தேவதாந்திரங்களுக்கு அந்தரியாமியா இருக்கிற பெருமாள் தான் அதுகள் மூலமா என்ன பண்றான், அதுகளை சேவிக்கிற பக்தர்களுக்கு கொடுக்கணும். ஆனா மோட்ச பலன் வேணும்னா அதாவா மூலமா கொடுக்க மாட்டோம். மோட்ச பலனை விரும்புறவ தேவதாந்திரங்களுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து தேவதாந்திரங்களை விட்டு பகவானையே ஆசிரியித்தால்தான் மோட்ச பலனை தர முடியும். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் முன்னடியார் கடிமை என்று சொல்லக்கூடிய ரீதியில தேவதாந்திர சம்பந்தத்தை சதிய பரியந்தம் விடணும் என்றெல்லாம் ஆழ்வார் வந்து சாதிக்கிறது. ஆக இதெல்லாம் கொண்டு பார்க்கிற போது ஈஸ்வர தத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை விசேஷித்து அறிந்தால்தான் ஒருவன் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியும். அதுக்கு தத்துவஞானம்ன்றது ரொம்ப அவசியம். மற்றபடி அல்பமான பலனை பெற்றுண்டு நான் இப்படியே பிறந்தும் செத்தும்னு இருந்துட்டு இருக்கேன், ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வெளியேறி கண்டின்ற ரீதியில சுத்திர பலனுக்காக செய்யறேன் பண்றேன்னாக்க இப்ப அவளை பத்தி பேச்சிருந்தேன். ஆனால் சம்சார பந்தத்திலேருந்து விடுபடணும்னு மூச்சுவா இருக்கிறவனுக்கு முமூச்சுத்துவம் உள்ளவனுக்கு தத்துவ ஞானம் என்பது ரொம்ப அவசியம். அந்த தத்துவ ஞானம் இல்லாத மோட்சத்தை அடைய முடியாது. தத்துவ ஞானத்தை முன்னிட்டு தான் என்ன பண்ணணும், சரணாகதி ஆகிற உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்தை பெறணும். அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், முக்திக்கு அருட்சூட மூன்றை தெளிவுண்ண முக்திக்கால் ஏற்கும் இதம் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆக இந்த மாதிரி இந்த ஈஸ்வர தத்துவத்தை ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை நான் தெரிஞ்சுக்கணும். வெறும் நாராயணன் சொல்லிவிட்டா கூட தத்துவ ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். நாராயணனை தானே சொல்றேன், அப்படின்னா
வெறும் நாராயணன பரதத்துவம்னு சொன்னா அவளுக்கும் உண்மையான சத்வஞானம் இல்லை என்பதாகத்தான் அர்த்தம். ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லணும். இத வந்து கூறத்தாழ்வான் வந்து சீர்ஸ்தவத்துல சாதிக்கிறது. அதாவது என்னன்னா சுத்திஷ்டி திசதா அசேஷ ஜெகதா சர்க்க உபசர்க ஸ்திதிகி ஸ்வர்க்கம் துர்க்கதிம் ஆபவர்த்திக பதம் சர்வம் ச குர்வன் ஹரிஹி எஸ்யா வீட்சிய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் கிரீடேயம் கலு நாண்யதாசிய ரசதாத்யாது ஐகரத்யாத்தயா என்று சாதிக்கிறது. அதாவது பெருமாள் வந்து ஜகத்தை சர்க்கம் சிருஷ்டிக்கிறான், உபசர்க்கம் பிரளயத்தை உண்டு பண்றான், ஸ்திதி ரட்சிக்கிறான், அப்புறம் சொர்க்கத்தை கொடுக்கறான், துர்க்கத்தின்றது என்ன நரகத்தை கொடுக்கறான், ஆபவர்க்கிக பதம் மோட்சத்தை கொடுக்கறான், எல்லாம் செய்யறான். இந்த மாதிரி செய்யற பகவான் எப்படி செய்யறான் அப்படின்னு கேட்டா எஸ்யா வீட்சிய முகம் ஈட்சணம் சங்கல்பம் இந்த மாதிரி செய்யற காரியத்துல பிராட்டியினுடைய சங்கல்பத்தையும் சேர்த்து கொண்டு இருவருமாக சங்கல்பித்து தான் ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணுகிறார்கள். அதே மாதிரி அவாவாளுடைய கர்மானுகுணமாக பலனை கொடுக்கிறார்கள் என்று கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்துல பிராட்டியோட சேர்ந்த பெருமாளுக்கு தான் ஜகத்காரணத்துவம் என்பதை ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார். சரி, அந்த மாதிரி பிராட்டியோட கூடின பகவான் ஜெகத்காரணமா இருக்கிற போது ஏன் வேதாந்தங்கள்லாம் பகவான மட்டும் ஏகஹன்னு சொல்றது? ஏகோகவை நாராயணாசி சதேவ சோமிய இதமக்ர ஆசீத்து ஏகமேவ அத்விதீயம் என்று அந்த மாதிரி சொல்றது அப்படின்னா அதுக்கும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார். அதாவது ஏன் அந்த மாதிரி சொல்றதுன்னா ஸ்ருதிரபி பிராட்டியானவள் பெருமாளுக்கு விசேஷனமாய் இருந்து கொண்டு பகவானிடத்துல அந்தர்பூதையாக இருக்கிறதுனால ஸ்ருதியும் அவளை தனியாக சொல்லவில்லை. இப்ப எதுக்கு ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தை பார்த்தா ஏகோ கடகன்னு சொல்றோம், இங்க ஒரு குடம் இருக்குன்றோம். அந்த கடத்துல கடத்துவத்தோட கூடினது தானே கடம், அந்த கடத்துவன்ற ஆகிருதி இல்லாத அதை நம்ம குடம்னு பேச முடியுமோ? அந்த ஆகிருதியை கொண்டு தானே நம்ம என்ன பண்றோம், குடம்னு பேசுறோம். அப்ப வந்து ஆகிருதி ஒண்ணு இருக்கு, அதை உடைய குடம் ஒண்ணு இருக்கு. யாராவது வித்வம் சொல்லுவாள, ஏகவசனத்துலதான் சொல்லுவாள், விவசனத்துல சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த ஆகிருதின்றது தர்மியாகிற குடத்துல அந்தர்பூதமாக இருக்கு அப்படின்னு சொல்ற. அதனால ஆகாரினஸ்து விஞ்ஞானம் தத்த ஆகார பூர்வகம் தேனாகாரம் ஷியம் ஞாத்வா ஞாதவியோ பகவான் ஹரிஹி. ஒரு தர்மிய அதற்கே உரிய அசாதாரண தர்மத்தை கொண்டு அறியறோம். அதே மாதிரி ஷீயாகிற ஸ்வரூப நிரூபக தர்மத்தை கொண்டுதான் நாராயணன் ஆகிற எம்பெருமானை அறிய வேண்டும். அப்போ அந்த தர்மம்ன்றது எப்படி இருக்க, தர்மிய விட்டு பிரியாததாய் கொண்டு தர்மியான பகவானையும் காட்டி கொடுத்து அந்த பகவான தேவதாந்திரங்களை விட வேறுபட்டவனாகவும் காட்டுறது. அதனாலதான் ஆழ்வாரும் திருவில்லா தேவரே தேரேர்மின் தேவு அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கிற போது பெருமாளிடத்துல அந்தர்பூதையா பிராட்டி இருக்கிறதுனால ஸ்ருதி என்ன பண்றது, பிராட்டி விசிஷ்டனான பகவான ஏகம் அப்படின்னு ஏகத்வேன சிங்குலர்ல ஏக வசனத்துல ஸ்ருதியானது சொல்றது. உடனே பிராட்டிக்கு காரணத்துவம் கிடையாது, அவளுக்கு ஈஸ்வரத்துவம் கிடையாதுன்னு சொல்றதுல தாத்பரியம் இல்லை என்று சொல்றது. இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதனால நாராயணன் பரதத்துவம்னு தெரிஞ்சுக்கிறதோட நின்னாலும் போராது, அந்த நாராயணன் ஸ்ரீ விசிஷ்டனாய் கொண்டே பரதத்துவம் ஆகிறான் என்று தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த பரதத்துவத்தை நன்னா அறியணும். அந்த ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணனை தவிர மற்ற எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான். பரமாத்மான்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன் தான் பரமாத்மா. அதனால பிரம்மாலேந்து புழு பூச்சி வரைக்க புல் பூண்டு வரைக்க எல்லாருமே ஜீவ கோட்டிகள் என்று சொல்றோம்.
அந்த மாதிரி வித்தியாசத்தை நன்னா புரிஞ்சுண்டா ஈஸ்வர தத்துவ விஷயத்துல பிரமமானது நமக்கு நீங்கி விடுகிறது. அதனால ஈஸ்வரன் என்ன தேவதா விசேஷம்ன்றதுல நல்ல ஒரு தெளிவானது இருக்கும். ஆக இந்த மாதிரி இந்த மூன்று தத்துவங்களையும் அதாவது சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று தத்துவங்களையும் அததற்கே உள்ள அசாதாரண லட்சணங்களை கொண்டு ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக அறியறவன் தான் மோட்சத்தை அடைகிறான். பிருதகாத்மானம் பிரேரிதாரம்சம் அத்வம் ஜுஷ்டக ததஸ்தேன அமிர்தத்துவம் நீதி என்றெல்லாம் வேத ஞானத்தினாலதான் மோட்சம் என்பதாக சொல்றோம். இது பரம சித்தாந்தம். இதுதான் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். அதனால வேத ஞானத்தினால மோட்சம் என்பதுதான் சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணின விஷயம். புரிஞ்சுதா? இப்ப என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா பிரதான பிரதிதந்திரம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த பிரதான பிரதிதந்திரம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா மற்றுள்ள சித்தாந்திகள் ஒருவரும் இசையாதே நம்முடைய சித்தாந்தத்துக்கே அசாதாரணமான அர்த்தம். அதான் அதாவது இப்ப வைதிக மதம்னு எடுத்துட்டோமானா வைதிக மதம்ன்றது மூணு. வைதிக மதம்னா என்ன அர்த்தம்? வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்கப்பட்ட மதம், வேதத்தை ஒட்டுண்ட மதம். அந்த வைதிக மதம்ன்றதுல அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் மூணும் அடங்கும். இப்ப சொல்ல போற அர்த்தத்தை வேதத்தை ஒத்துக்கிற அத்வைதிகளும் இசையல்ல, வேதத்தை ஒத்துக்கிற துவைதிகளும் இசையல்ல. அதனால மற்றுள்ள சித்தாந்திகள் ஒருவரும் இசையாதே, அதாவது வேதத்தை பிரமாணமாக அங்கீகரித்தவர்களாலும் அங்கீகரிக்கப்படாத விஷயம் நம்முடைய சித்தாந்தத்துக்கு அதாவது ராமானுஜ சித்தாந்தத்துக்கு விசிஷ்டாத்வைதத்துக்கு அசாதாரணமான அர்த்தம். அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா சேதனா சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சரீராத்மபாவ சம்பந்தாதிகள். இதை நன்னா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுண்டாதான் மேற்கொண்டு தத்துவத்துல வந்து முரண்பாடு இருக்கிற மாதிரி காணப்படுகிற வாக்கியங்களுக்கு முரண்பாடு கிடையாது என்பதாக நிர்ணயம் பண்ண முடியும். அந்த நிர்ணயம் பண்றதுக்கு இப்ப சொல்ல போற சரீராத்மபாவ சம்பந்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கலன்னா தத்துவத்துல தோற்றுகிற விரோதத்தை நம்மளால பரிகரிக்க முடியாது. மேலெழுந்த வாரியா பார்த்தா விரோதம் இருக்கிற மாதிரி தோணும். அதனுடைய தாற்பயத்தை அறிந்தா விரோதமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த விரோதத்தை பரிகரிக்கணுமானா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா சரீராத்மபாவ சம்பந்தம். இத தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து என்னன்னா எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் என்று வேதாந்தங்கள்லாம் அச்சேதனம் சேதனம் எல்லாமே பகவானுக்கு சரீரம் என்று சொல்றோம். பகவான் அவற்றுக்கு ஆத்மா என்று சொல்றோம். ஜெகத் சர்வம் சரீரம் தே, உலகமே அவனுக்கு சரீரமாக இருக்கு. உலகமேன்னா என்ன அர்த்தம்? சேதன அச்சேதனங்கள் யாவும் பகவானுக்கு சரீரமாக இருக்கு என்று சொல்லப்படுறோம். பகவான் அவற்றுக்கு ஆத்மாவாக இருக்கும். சேதனாச்சேதனங்கள்லாம் அவனுக்கு சரீரம்னா பகவான் அவற்றுக்கு ஆத்மாவாக இருக்கும். அந்த மாதிரி வேதாந்தங்கள் சொல்லக்கூடிய இந்த சரீராத்மபாவ சம்பந்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பகவானுக்கு எல்லாம் சரீரமா இருக்குன்னு சொல்லி சொன்னா உடனே சரீரத்தினுடைய லட்சணத்தை என்னன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, மனுஷ சரீரத்தை வச்சுட்டு ரெண்டு கால் கை கண்ணு மூக்கு காது இந்த மாதிரி அவயவங்களோட கூடி இருக்கிறத சரீரம்னு ஒருத்தர் நினைச்சு விட்டாளான்னா அதுல என்ன தோஷம் வரும் அப்படின்னு பார்த்தா
லோகத்துல எதெல்லாம் எதெதற்கு சரீரமாக இருக்கோ அத்தனை சரீரத்துக்கும் இப்ப நீ சொல்ற லட்சணம் பொருந்தாது. மனுஷ சரீரம்னா இந்த மாதிரி இருக்கு, யானைக்கு அது சரீரம், அந்த ஆத்மாவுக்கு அது சரீரம், பூனைக்கு அது சரீரம், ஈ எறும்பு கொசு அதுகளுக்கெல்லாம் உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அது சரீரம். பெருமாள் அவாவா பண்ண கர்மானுகுணமா தேவ சரீரத்தையும் மனுஷ சரீரத்தையும் திரிய சரீரத்தையும் ஸ்தாவர சரீரத்தையும் நாலு விதமான தேக சம்பந்தத்தை கொடுக்கறான்னு சொல்றது. அப்ப அந்தந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மாவுக்கு அது அது எப்படி இருக்கு, சரீரமாக இருக்கு. அப்ப இந்த லட்சணம் தப்பு. மனுஷ சரீரத்துல வேணா ரெண்டு கை கால்னு பேசிக்கலாம், ஈ எறும்பு கொசு யானை பூனை எல்லாத்துக்கும் அது எப்படி இருக்க, அந்தந்த ஆத்மாவுக்கு அது அது சரீரமா இருக்கு. அப்ப இந்த லட்சணம் என்ன வரல, அதுல வரல. அதனால இது சரீர லட்சணம் தப்பு. அவ்யாப்தி, சரீரமா இருக்கிற சிலவற்றில் லட்சணம் இருந்து சிலவற்றில் இல்லாமல் போனா அந்த லட்சணத்துல அவ்யாப்தி என்கிற தோஷமானது வருது. புரியுது? இப்ப இப்படி சொல்லுங்கோ, சரீர லட்சணம் என்னன்னா போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இடமாக இருப்பது சரீரம்னு ஒருத்தர் சொல்ற. ஏன்னா ஆத்மா இந்த சரீரத்துல தங்கிட்டு தான் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. அதனால போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இடமாக எது இருக்கோ அது சரீரம்னு ஒருத்தர் சொல்ற. அதுவும் தெரியாது, வீடு கூடவா நமக்கு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இடமா இருக்கு, இவனுக்கு அது சரீரம் ஆயிடுமா? அதனால பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகல்லாம் சரீரம் என்கிற சொல்லுக்கு லட்சணத்தை ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதாவது பாஷ்யக்காரர் விலட்சணத்வாதிகரணம்ன்ற ஒரு அதிகரணத்துல சாதிக்கிற போது, இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல சாதிக்கிற போது, அந்த சரீரத்துக்கு என்ன லட்சணம் சொல்றார், ஆத்மாவுக்கு என்ன லட்சணம் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ய சேதனசிய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தேஷு நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தச்சேஷதைக ஸ்வரூபம் தது தஸ்ய சரீரம் என்று சொல்றது. எந்த ஒரு சேதனால் எந்த ஒரு திரவியமானது அது உள்ள வரையில் அவனாலேயே தாங்கப்படுவதாயும் அவனாலேயே நியமிக்கப்படுவதாயும் அவனுக்கு சேஷமாயுமே இருக்கோ அந்த திரவியம் அந்த சேதனனுக்கு சரீரம் என்று சொல்லப்படும். அதையே சுவாமி தேசிகன் ஆதேயத்துவ பிரபுதி நியமைகே ஆதிக்கத்து சரீரம் என்று சாதிக்கிறோம். அதாவது நியமேன ஆதேயமாயும் நியமேன நியாமியமாயும் நியமேன சேஷமாயும் இருக்கிற திரவியமானது ஒரு சேதனனுக்கு சரீரம் என்று சொல்றோம். இதுக்கு நேர் ஆப்போசிட், நியமேன ஆதாரமாயும் நியமேன நியந்தாவாயும் நியமேன சேஷியாயும் இருக்கிற சேதனன் அதற்கு ஆத்மா என்று சொல்லப்படும். இது புரிஞ்சுட்டேன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். அத சுவாமி தேசிகன் திருஷ்டாந்தம் எப்படி காட்டுறார் தெரியுமா, நம்ம சரீரத்தையே எடுத்து காட்டுற, நம்ம சரீரத்தையே எடுத்து காட்டுறோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இது சரீரம், இதுக்குள்ள ஜீவன் இருக்கான், ஆத்மா இருக்கு. இப்போ இந்த ஆத்மாவுக்கு இதை நம்ம சரீரம் என்று சொல்றோம், என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றோம். சரீரத்தை என்ன பண்றோம், என்னதுன்னு சொல்லி அபிமானிக்கிறோம். அப்ப வரப்போது இப்ப பாருங்க, இந்த ஜீவனானவன் இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்க இந்த சரீரம் எப்படி இருக்கு, அவனாலேயே தாங்கப்படுகிறது. நல்லா தெரியும், எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஜீவன் இருந்த காலம் இருந்து இவன் விட்ட போது அழிகையாலே சரீரம் பிரயோஜனம் இல்லாத பெறது. ஜீவன் இருக்கிற வரைக்க இந்த சரீரம் எப்படி இருக்க, சரீரமா இருந்து செயல்படுறது. ஜீவன் கலந்துட்டான்னா இதனுடைய சங்காசம் குலையும் இத்தனை, இதனுடைய கட்டுக்கோப்பு சேர்க்கையானது குலைந்து போயிடுறது. இப்ப ஜீவன் கிளம்பின நாளைக்கும் இந்த சரீரத்தினுடைய கட்டுக்கோப்பு குலைந்து சிதிலமாகி
எந்த செயலுக்கும் பிரயோஜனம் இல்லாத போறதுனால இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கேட்டா சரீரம் ஆதேயமாயும் ஜீவன் இந்த சரீரத்துக்கு ஆதாரமாயும் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். வெறும் ஆதார ஆதேயமாக சொன்னா போறாது, நியமேனன்னு ஒண்ண சேர்த்துக்கணும். யாவத் சத்தம் அந்த திரவியம் உள்ள வரையில் எப்படி இருக்க, அவனாலேயே தாங்கப்படுவதாக இருக்கு. ஜீவன் இருக்கிற வரைக்க இந்த சரீரம் எப்படி இருக்கு, அந்த ஜீவனாலேயே தாங்கப்பட்டு ஜீவன் கிளம்பின பிறகு இந்த சரீரம் பிரயோஜனம் இல்லாத போடும். அதனால யாவத் சத்தம் நியமேன அது உள்ள வரையில் சேர்த்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், மொத்தம் ஒரு பெரிய சுமைய தலையில வச்சுட்டு தாங்கிட்டு வரோம். சும ஆதேயம் அவன் ஆதாரம், ஆனா அந்த சுமா அவனுக்கு சரீரம் ஆகுமா, ஆகாது. ஏன் ஆகாதுன்னா அது உள்ள வரைக்கும் அவன் ஒன்னும் அதை தாங்கிட்டு இருக்கல, அடுத்த நிமிஷம் அவன் மூட்டையை தூக்கி கீழே போட்டான்னா இவன் ஆதாரமும் இல்லை அது ஆதேயமும் இல்லை. அதனால நியமேன அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப அதனால ஒரு லட்சணம் என்ன பார்த்தோம், அது உள்ள வரையில் தாங்கப்படுவதா இருக்கை சரீரம், தாங்குவது எதுவோ ஆத்மா, இது ஒரு லட்சணம். இரண்டாவது என்ன அப்படின்னா அது உள்ள வரையில் நியாமியமாக இருப்பது சரீரம், நியந்தாவாக இருப்பவன் ஆத்மா என்று சொல்றோம். இப்ப இந்த சரீரத்தை ஆத்மா என்ன பண்றது, நியமிக்கிறது. தன் அறிவை கொண்டு இந்த சரீரத்தை ஜாகிரதாதி தசைகளிலே, ஜாகிரதாதி தசைன்னா விழித்து கொண்டிருக்கிற வேலை முதலானவற்றில் இந்த ஆத்மா தன் அறிவை கொண்டு இந்த சரீரத்தை என்ன பண்றது, ஒரு காரியத்துல ஏவர். இப்ப சரீரம் செயல்படுறது எப்படின்னு கேட்டா ஆத்மா தன் அறிவை கொண்டு சரீரத்தை நியமிக்க சரீரமானது ஆத்மாவுக்கு நியாமியமாக இருந்து கொண்டு காரியங்களை பண்றது. எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம், நடக்கணும்னு நினைக்கிறோம், நிற்கணும்னு நினைக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு பள்ளம் வெள்ளம் இருந்தா ஜாகிரதையாக தாண்டி போனோம், ஒரு கிராஸ் பண்றச்சே பார்த்து கிராஸ் பண்றோம். எல்லாம் இந்த சரீரத்தை இந்த ஆத்மா என்ன பண்றது, செயல்படுத்துறது, நியமிக்கிறது. அறிவை கொண்டு அப்படி நியமிக்க ஆத்மா நியந்தாவாயும் சரீரம் ஆத்மாவுக்கு நியாமியமாயும் இருக்கு. இப்ப ரெண்டாவது லட்சணம் என்னன்னா நியமேன நியந்தாவாக இருக்கிறது ஆத்மா, நியமேன நியாமியமாக இருப்பது சரீரம். அங்கேயும் நியமேனன்னு வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு எஜமானன் வேலைக்காரனை இதை செய் அதை செய்து நியமிக்கிறான், உடனே வேலைக்காரன் எஜமானனுக்கு சரீரமாகலாம் ஆக மாட்டோம், அது எப்பொழுதுன்றது கிடையாது. எஜமானனுக்கு வேலை செய்யச்சே அவன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு செய்வான், அதுக்கப்புறம் அவனோட இதுன்னு போனதுக்கு அப்புறம் இவன் நியந்தாவும் இல்லை அவன் நியாமியனும் இல்லை. ஆனா சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அப்படி இல்லை, ஆத்மா உள்ள வரைக்கே ஆத்மா செய்ய தூண்டியே இந்த சரீரமானது ஒரு காரியத்தை செய்யும். இது ரெண்டாவது லட்சம், நியமேன நியந்தாவாக இருக்கிறது ஆத்மா, நியமேன நியாமியமாக இருப்பது சரீரம். அதனால நியமேன ஆதாராதய பாவம், நியமேன நியந்திரி நியாமிய பாவம், ரெண்டு லட்சணம். மூன்றாவது லட்சணம் என்னன்னு கேட்டா நியமேன சேஷசேஷி பாவம், அதாவது என்னன்னா பிரயோஜனத்தை அடைவிக்கிறது சரீரம், அதனால் பிரயோஜனத்தை அடைவது ஆத்மா. இப்ப இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருந்துட்டு சரீரத்வாரா என்ன பண்றத, பலனை வந்து அனுபவிக்கிறது. சரீரத்தை கொண்டு ஒரு காரியத்தை பண்ணினா அதனுடைய செயலினுடைய பலனை ஆத்மா அனுபவிக்கிறது. அப்ப என்னன்னா ஆத்மாவுக்கு நியமேன இந்த சரீரம் சேஷமா இருக்கு, அதன் மூலமா பலன் அடைகிற ஆத்மா சரீரத்துக்கு சேஷியாக இருக்கிறான் என்று, பலனை அடைபவனாக இருக்கிறான் என்று சொல்றது. அங்கேயும் நியமேன, புரியுறதா, இல்லட்டா என்ன ஆயிடும், புதுசா நகை வாங்கிக்கிறோம், புடவை உடுத்திக்கிறோம், எல்லாம் பண்றோம், அது நமக்கு வந்து பிரயோஜனப்பட்டு ஒரு பிரயோஜனத்துக்கு உபயோகப்படுறது, சேஷமா இருக்கு, அதனால சந்தோஷம் அடையிற நாம ஆத்மா அதுக்கு சேஷியா இருக்கும். ஆனா அங்க சரீராத்மகமும் கிடையாது. காரணம் என்னன்னா அது உள்ள வரையின்றது அங்க வந்து கிடையாது.
أنا அப்படி இல்ல இங்க இங்க எப்படி இருக்க ശരീരം உள்ள வரையில் ശരീരத்தினால பிரயோஜனத்தை அடையிறது எதுன்னு கேட்டா ஆத்மா பிரயோஜனத்தை அடைவிக்கிறது எதுன்னு கேட்டா ശരീരம் அதனால நியமேன சேஷசேஷி பாவம் என்று சொல்றோம் கடைசியில என்னன்னா அபிருத சித்த சம்பந்தத்தை உடையதாய் கொண்டு எந்த ஒரு சேதனனுக்கு எந்த ஒரு திரவியமானது அவனாலேயே தாங்கப்படுவதாயும் அவனாலேயே நியமிக்கப்படுவதாயும் அவனுடைய பிரயோஜனத்துக்காகவே இருப்பதாயும் உள்ள திரவியம் அந்த சேதனனுக்கு சரீரம் அந்த சேதனன் அதற்கு ஆத்மா ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனா என்ன பண்ணணும் இந்த சரீராத்மபாவத்தை புரிஞ்சுட்டமானான்தான் இப்ப சொல்லக்கூடிய தத்துவங்கள்ல வர விரோதத்தை வந்து பரிகரிக்க முடியும் அதுக்கு இது அவசியம் தெரிஞ்சுட்டுதான் ஆகணும் இப்ப அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க பகவானுக்கும் நமக்கும் உள்ள இந்த ஒரு லட்சணங்களை பார்க்கணும் இப்ப பாருங்க தன் சரீரத்துக்கு ஆதாரமாயிருந்து தாங்கிற ஜீவாத்மா பெருமாளுக்கு ஆதேயமாக தாங்கப்படுபவனாகவும் பெருமாள் ஆதாரமாகவும் ஆயிட்டான் இது அப்படியே அப்படி இது பண்ணுவோம் அதான் தன் சரீரத்துக்கு இவன் ஆதாரமா தாங்கறான் ஆனா பெருமாளால தாங்கப்படுபவனாக ஆதேயமாக இருக்கும் நான் முன்னையன்றி இளேன் கண்டாய் நாரணனே ஆதாரபூதனான நீ இல்லாமல் எனக்கு சத்தையானது இருப்பானது கிடையாது இப்ப என்ன ஆயிடுதுன்னா சரீரஸ்தானத்துல இப்ப ஜீவன் பெருமாளுக்கு ஆயிட்டான் தனக்கு வந்து எப்படி இருக்க தன் சரீரத்தை குறித்து தனக்கு ஆதாரத்துவமும் பெருமாளை குறித்து தனக்கு ஆதேயத்துவமும் வந்துருக்கு புரியுதா அடுத்தது தன் சரீரத்துக்கு நியந்தாவாக இருந்து சரீரத்தை ஒவ்வொரு காரியத்திலையும் ஏவர ஜீவாத்மா பெருமாளுக்கு நியாமியனாக ஏவப்படுபவனாக ஆயிட்டோம் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா பெருமாள் எல்லாத்துக்கும் நியந்தா பெருமாளுக்கு இவன் எப்படி ஆயிட்டான் நியாமியனாக ஆயிட்டோம் தன் சரீரத்தினால ஒரு பிரயோஜனத்தை அடைந்து சேஷியாய் இருக்கிற ஜீவாத்மா பெருமாளுக்கு சேஷபூதனாக ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுபவனாக லீலாரசத்தையோ போகரசத்தையோ ஒரு அதிசயத்தை உண்டு பண்றவனாக ஆயிட்டோம் அப்ப பெருமாளுக்கு இவன் நியமேன சேஷபூதன் பெருமாள் சேஷி இது அப்படியே அப்படி இது பண்ணிக்கோங்க தன் சரீரத்துக்கு ஆதாரம்னா பெருமாளுக்கு ஆதேயம் தன் சரீரத்துக்கு நியந்தான்னா பெருமாளுக்கு நியாமியம் தன் சரீரத்துக்கு சேஷின்னா பகவானுக்கு சேஷம் தன் சரீரத்துக்கு ஆத்மா பகவானுக்கு சரீரம் ஆயிட்டான் அப்படியே ஒன்னும் கஷ்டம் அல்ல தன் சரீரத்துக்கு ஆத்மான்னு இருக்கிற ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரம் ஆயிட்டான் இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் பரமாத்மாவுக்கு ஜீவன் சரீரம் ஆயிட்டான் எப்படின்னா ஆதேயத்துவத்தினாலையும் விதேயத்துவத்தினாலையும் சேஷத்துவத்தினாலையும் இப்படி தானே பகவானுக்கு சரீரமானா தன்னுடைய சரீரமும் அவனுக்கு சரீரம் தானே இந்த வீட்டுல எல்லாரையும் அடக்கி ஆள்றவர் அவருக்கு அடங்கினவர்னா இவாள் அவருக்கு அடங்கினவர் தானே அது சொல்லவே வேண்டாங்க எல்லாரையும் அடக்கி ஆள்றவர் இன்னொருத்தருக்கு அடங்கினவரானா மற்றவர்களும் அந்த இன்னொருத்தருக்கு அடங்கினவா தானே அதே மாதிரி இந்த ஜீவாத்மா பெருமாளை குறித்து ஆதேயமாயோ நியாமியமாயோ சேஷமாயோ ஆயிட்டா நமக்கு ஆதேயமா நியாமியமா சேஷமாய் இருக்கிற சரீரமும் பெருமாளுக்கு ஆதேயமாயும் நியாமியமாயும் சேஷமாயும் ஆகும் அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது சேதனம் அச்சேதனம் இரண்டும் பகவானுக்கு சரீரம் பிரபஞ்சமே அவனுக்கு சரீரம் என்று சொல்றோம் அதனால சேதனம் அச்சேதனம் ரெண்டும் சரீரம் இத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சாஸ்திரமே நமக்கு வந்து காட்டுறது அதாவது என்னன்னா பெருமாள் கீதையில சொல்ற போது மயி சர்வம் இதம் புரோதம் சூத்திரே மணிகனாய் இவ சேதன அச்சேதனங்கள் யாவும்
நூல்ல கோக்கப்பட்ட மணிகள் போல என்னை ஆதாரமாக கொண்டிருக்கு அப்படின்னு பகவான் சொல்றோம். அதாவது நூல்ல மணிகள் கோக்கப்பட்ட மணிகளுடைய இருப்பு வாழ்வெல்லாம் நூலுக்கு அதீனமா இருக்கு. நூல் அறிந்து போனா மணிகள் தான் செதறி போயிடும். அதே மாதிரி பெருமாள் என்ன சொல்றான், பிரபஞ்சத்தினுடைய இருப்பு வாழ்வெல்லாம் எனக்கு அதீனமா இருக்கு. ஆதாரமான பகவான் இருக்கிறதுனாலதான் அந்த வஸ்துக்களுக்கு இருப்பு வாழ்வு முதலியவைகள் தான் இருக்கு. அதனால இப்ப என்ன இருக்கு, பெருமாளுக்கு சேதனா சேதனங்களை குறித்த ஆதாரத்துவமும் இவைகளுக்கு அவனை குறித்து ஆதேயத்துவமும் சித்திக்கிறது. நியமேன எப்பவும் அந்த மாதிரி இருக்கு. திருஷ்டாந்தம்ன்றது ஒரு அம்சத்துக்கு தான் எடுத்துக்கணும். நூறு மணியமானா பிரிக்கக்கூடியதா இருக்கலாம், ஆனா பகவானும் ஜீவனும் அச்சேதனமும் அதாவது உலகமும் பகவானும் எப்படிப்பட்டது, பிரிக்க முடியாத சம்பந்தம். இது எதுக்காக இப்ப எடுத்திருக்கோம்னா ஆதாராதேய பாவத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும், சரீராத்ம பாவத்துக்கு கூடாது. ஏன்னா அந்த நூலுக்கு மணி வந்து சரீரமாகாது. இப்ப இந்த திருஷ்டாந்தம் எதுக்கு எடுத்துக்கணும்னா ஆதாராதேய பாவத்துக்கு இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கணும். ஆக இந்த மாதிரி சொன்னது முதல் இது ஆதாராதேய பாவத்துக்கு. இரண்டாவது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அவனன்றி ஒரு அனுபவம் அசையாதுன்னு சொல்றோம். தேனவினா திருணமபி ந சலத்தி, பெருமாள் இல்லாத எந்த ஒரு பொருளும் இயங்காதுன்னு சொல்றோம். அதோ போக்தா போக்யம் சதுபய நியந்தேத்தின் கமனிக்கு, சேத்தனம் அச்சேத்தனம் ரெண்டையும் பெருமாள் என்ன பண்றான், உட்புகுந்து நியமிக்கணும் என்று சொல்றோம். ஆக அந்த மாதிரி அந்த பிரவிஷ்ட சாந்தா ஜனானம் என்று சொல்றோம். அதனால யா ஆத்மனி திஷ்டன் யோ பிருத்திவியாம் திஷ்டன், பிருத்திவியா அந்தரோ யமயதி, ஆத்மானம் அந்தரோ யமயதி, அதனால எல்லாவற்றிலும் புகுந்து நியமிக்கணும். அதுல சூட்சமான விஷயம் கூட இருக்கு, அதாவது என்னன்னா ஆத்மாவுக்குள்ள இருக்க முடியாது, ஆத்மாவோடு கலந்து இருக்கான். உள் பிரதேசம் உள்ள வஸ்துக்களா இருந்தால் அதன் உள்ள அவன் பிரவேசிப்பான். அதுல அந்தர்வியாப்தின்றது என்ன என்ன, இவை உள்ள இடத்தில் தான் இல்லை என்னாதபடி கலந்து நிற்க. ஏன்னா ஆத்மாவுக்கு உள் பிரதேசம் கிடையாது, நிரவயவம். அதனால உள் பிரதேசம் இல்லாத ஆத்மா விஷயத்துல அந்தர்வியாப்தின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கை அப்படின்னு. எதுக்கு உள் பிரதேசம் இருக்கோ அதுக்குள்ள பெருமாள் பிரவேசிக்கிறார். ஆக இந்த அந்தர்யாமித்துவம் எதுக்குன்னு கேட்டா நியமனார்த்தம், அந்த பிரவேசம்ன்றது நியமனார்த்தம், நியமிப்பதற்கு. இப்ப இதனால என்னாச்சு, அச்சேதனம் சேதனம் எல்லாவற்றிலும் பகவான் இருந்து அவற்றை என்ன பண்றான், நியமிக்கிறான். அப்ப பெருமாளுக்கு நியமேன நியந்திருத்துவமும் சேதனா சேதனங்களுக்கு நியமேன நியாமியத்துவமும் சித்திக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன லட்சணம், சேஷசேஷி பகவான் அத சொல்ற போது உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யேகி சிதசிதோ ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி பாக உபநிஷதி. அதனால எல்லாத்தையும் பெருமாள் தன்னுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய பிரயோஜனத்துக்காக சுவீகரிக்கிறான். அதாவது வஸ்துக்களுக்கு இருப்பு வாழ்வு செயல் எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்து அவைகளுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கறது உட்பட பெருமாள் தான் ஒரு பிரயோஜனத்தை அடைவதற்காக லீலாரசத்தை அனுபவிக்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றான், அவைகளுக்கு சத்தாஸ்திதி பிரவிற்த்திகள் எல்லாம் கொடுத்துருக்கு. அப்படின்ற போது பெருமாள் அதிசயத்தை அடைபவனாய் கொண்டு சேஷியாரம் இவைகள் அவனுக்கு அதிசயத்தை உண்டு பண்ணுபவைகளாய் கொண்டு சேஷமாக ஆகிறது என்று சொல்றது. இப்ப அடுத்தது மூணாவது லட்சணம், நியமேன சேஷியாயிருக்கை ஆத்மா, நியமேன சேஷமாயிருக்கை சரீரம். இப்படின்னு நம்ம சரீரம் நம்ம ஆத்மாவை கொண்டு இந்த விஷயங்களை புரிஞ்சுண்டு அப்படியே சேதனா சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள இந்த சம்பந்தத்தை சாஸ்திரம் சொன்னபடி நம்ம புரிஞ்சுட்டோமானா இந்த பிரபஞ்சமே அவனுக்கு எப்படி இருக்கு, சரீரமாக இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் ஆத்மாவாக இருக்கான்.
அதனால உபய விபூதியும் அவனுக்கு எப்படி இருக்க சரீரமா இருக்கு, உபய விபூதிக்கும் அவன் ஆத்மாவாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சரீராத்ம பாவத்தை நன்னா புரிஞ்சுண்டாதான் அவர்களால தான் வேதாந்த அர்த்தத்தை உள்ளபடி அறிய முடியும் அப்படின்னு உண்டு. புரிஞ்சுதா? கம்பீரானாம் அகிருத ககிராம் காகத்தே சித்தவிருத்தின், வேதாந்தங்களுடைய தாத்பரியத்தை அப்பதான் அறிய முடியும்னு. அது என்ன அப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த வேதாந்தங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா அது வந்து வேத ஸ்ருதிகள்னு சில வாக்கியங்களும் அவேத ஸ்ருதிகள் என்று சில வாக்கியங்களும் இரு விதமாக விஷயத்த சொல்றோம். வேத ஸ்ருதிகள் மொத்தமும் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, ஜீவன் வேறு பரமாத்மா வேறு, உலகம் வேறு பரமாத்மா வேறு என்று சேதனா சேதனங்களுக்கும் பகவானுக்கும் வேதத்தை வேறுபாட்டை சொல்லுகிறது. துவாசுபர்ணா ஷைஜா சகாரியோ நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதிகாமம். இந்த மாதிரி வந்து போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வான்னு பல பல வாக்கியங்கள் என்ன பண்றது, சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இந்த மூன்று தத்துவங்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது வேதம் என்று வேதத்தை சொல்றது. இதுக்கு நேர் எதிரிடையா அபேத ஸ்ருதிகள் என்ன சொல்றது, ஜெகத் யாவும் பிரம்மமே சர்வம் கலு இதம் பிரம்ம என்று சொல்றது. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி போன்ற வாக்கியங்கள்லாம் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதத்தை சொல்றது. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் பகவானுக்கும் அபேதத்தை சொல்றது. சர்வம் கரு இதம் பிரம்ம, காணப்படுகிற ஜெகத் யாவும் பிரம்மமே அப்படின்றது. அப்ப சேதனா சேதனங்களுக்கும் பகவானுக்கும் அபேதத்தை சொல்றது அபேத ஸ்ருதி. இப்ப இந்த ரெண்டு வாக்கியங்களையும் மேலோட்டமா பார்த்தோம்னா முரண்பாடு இருக்க, வேத ஸ்ருதிகள்னா உலகம் வேறு பரமாத்மா வேறு ஜீவன் வேறு பரமாத்மா வேறு என்றெல்லாம் சொல்றது, அபேத ஸ்ருதி உலகமே பரமாத்மா ஜீவனே பரமாத்மா என்று சொல்றது. ஆக இந்த ரெண்டு வாக்கியங்களை மேலோட்டமா பார்க்கச்சே முரண்பாடு தோன்றதே அப்படின்னு பார்த்தா, இந்த முரண்பாட்டை பரிகரிக்க தெரியாத அத்வைதிகளும் துவைதிகளும் சில ஸ்ருதிகளை தங்களுக்கு எடுத்துட்டு மற்றும் உள்ள ஸ்ருதிகளை கைவிட்டுட்டார். இப்ப அத்வைதிகளை பார்த்தா வேத ஸ்ருதிகள் மொத்தத்தையும் கைவிட்டுட்டார். ஏதோ அவித்யினால இல்லாததெல்லாம் தோன்றுகிறது, வேதம்ன்றது உண்மை இல்லை, அவேதம் ஐக்கியம்தான் உண்மைன்னு அத்வைதிகள் சொல்லிவிட்டார். துவைதிகள் என்ன பண்ணிட்டான்னா, வேத ஸ்ருதியை எடுத்துட்டா அவேத ஸ்ருதியெல்லாம் கைவிட்டுட்டார். அதுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது, முற்றிலும் ஜீவனும் பரமாத்மாவும் வேறுபட்டவர்கள், உலகமும் பரமாத்மாவும் வேறு அப்படின்னு வேத ஸ்ருதி எடுத்துட்டு அவேத ஸ்ருதிகள்லாம் கைவிட்டுட்டார். ஏன்னா அவளாலதான் அந்த விரோதத்தை பரிகரிக்கிறதுக்கு தெரியாததுனால உன்னை எடுத்துட்டு உன்னை கைவிட்டார். ஆனா நம்ம சித்தாந்தம் அப்படி இல்லை, மறைமுறைக்கும் பொருளெல்லாம் வெளியேற்றுவார். அதுதான் உண்மையான ஒரு ஆஸ்திக்யம். ஆஸ்திகன் அப்படின்னா வேதாந்தங்கள் சொல்றத முழுமையாக ஏற்றுக்கொள்பவன் தான் ஆஸ்திகன். அப்படி நம்ம பார்த்தோமானாக்க நம்ம சித்தாந்தம் நம்ம பாஷ்யக்கார நம்ம சுவாமி தேசிகன் சாதித்த சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, மறைமுறைக்கும் பொருள் எல்லாம் மெய் என்று சொல்லப்படும். அதன்படி பார்த்தா நம்ம என்ன பண்றோம், வேத ஸ்ருதி அவேத ஸ்ருதி இரண்டையும் விரோதம் இல்லாதபடி சேர்க்கிறோம் இணைக்கிறோம். எதை கொண்டு இணைக்கிறோம்னு கேட்டா, கடக ஸ்ருதி. இந்த கடக ஸ்ருதி, கடகம்னாலே சேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம், கடகர்கள்னா சேர்த்து வைக்கிறவான்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஸ்ருதிக்கும் விரோதம் கிடையாதுன்னு கடக ஸ்ருதி என்ன பண்றது, சேர்த்து வைக்கிறது. அதை எப்படி கடக ஸ்ருதி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, பிரகதாரண்யக உபனிஷத்துல அந்தர்யாமி பிராமணத்துல ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்து பகவானுக்கு சரீரம் இதுக்கு பகவான் ஆத்மா அப்படின்னு எல்லாம் ஒரு ஒரு தத்துவம் சேதனங்கள் எல்லாம் பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாத்தையும் எடுத்து ஜீவாத்மாக்கள் எல்லாரும் பகவானுக்கு
சரீரம் அவன் ஆத்மான்றது கடக ஸ்ருதி சொல்றது. இப்ப இந்த கடக ஸ்ருதியில சொன்ன சரீராத்ம பாவத்தை வச்சுதான் வேத ஸ்ருதி அவேத ஸ்ருதிய நம்ம ஒண்ணு சேர்க்கணும். இப்ப லோகத்துல அவாவா பேசச்சே என்ன சொல்லுவா, நான் பிராமணன், பிராமணனா பிறந்தனா எனக்குரிய கர்மானுஷ்டானத்தை பண்ணணும், பிராமணோகம் மனுஷ்யோகம் என்று சொல்லுவோம். நான் பிராமணன், நான் மனுஷியன் என்றெல்லாம் பேசுவோம். இப்ப என்ன, அந்த நான் என்கிற சொல்லானது எதை சொல்றது, ஆத்மாவை சொல்றது. அகமர்த்தம் ஆத்மா, நான் என்கிற சொல்லுக்கு பொருள் ஆத்மா. ஆனா தேவத்துவம் மனுஷத்துவம் எல்லாம் எதுல இருக்கு, பிராமணத்துவம் எல்லாம் எதுல இருக்குன்னா சரீரத்துல இருக்கு. உண்மையில சரீரம் வேற ஆத்மா வேற, சரீரம் ஆத்மாவும் தேகமே ஆத்மா இல்ல, தேகத்தை விட ஆத்மா வேற. ரெண்டும் வேறுபட்டு இருந்தாலும் உலக வழக்குல பேசச்சே யாரும் வந்து பிராமண சரீரோகம்னு பேச மாட்டோம், பிராமணோகம். நான் பிராமணன்னு சொல்லுவோமே தவிர நான் பிராமண சரீரத்தை உடையவன் பேச மாட்டோம். மனுஷ்யோகம் நான் மனுஷியன், கிருஷோகம் நான் இழைத்திருக்கேன், ஸ்தூலோகம் நான் பெருத்திருக்கேன், என் சரீரம் இழைச்சிருக்கு என் சரீரம் பெருத்திருக்குன்னு சொல்ல மாட்டோம். அப்ப என்னன்னா உண்மையில சரீரமும் ஆத்மாவும் வேறாக இருக்கிற பொழுது ரெண்டையும் என்ன பண்றோம், சேர்த்தே உலகத்துல வந்து விவகரிக்கிறோம். அந்த மாதிரி தான் அபேத ஸ்ருதி. ஜகத்தும் சேதனா சேதனங்களும் பரமாத்மாவும் வேறுபட்டவர்களாக இருக்க செய்தேயும் சம்பந்தம் எப்படி இருக்க, சரீராத்மபாவ சம்பந்தம் இருக்கிறதுனால உலகத்தையும் பரமாத்மாவையும் சேர்த்து ஜகத்யாவும் பிரம்மமே, பிராமணோகம் மனுஷ்யோகம்னு சொல்ற மாதிரி அபேத ஸ்ருதி. ஆனால் பிராமணோகம் மனுஷ்யோகம்னு பேசினாலும் அங்க என்ன அர்த்தம், பிராமணத்வாதிகள்லாம் சரீரத்துல இருக்கே தவிர ஆத்மாவில இதெல்லாம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையா. அப்ப என்ன ஏற்படுறது, பிராமணோகம்னு பேசுற இடத்துலயும் சரீரம் வேறு ஆத்மா வேறுனு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்ப வேத ஸ்ருதிகள் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நியமேன ஆதாராதய பாவாதிகளால சேர்த்து பேசினாலும் லட்சணங்கள்னால சேதனா சேதனங்கள் வேறுதான், பரமாத்மா வேறுதான். அந்த லட்சணம் என்ன, இவைகள் எப்பவும் பகவானுக்கு ஆதேயமாயும் நியாமியமாயும் சேஷமாயும் இருக்கு, பகவான் இவைகளுக்கு எப்பவும் ஆதாரமாயும் நியந்தாவாயும் சேஷியாயும் இருக்கு. அதனால என்ன சொல்லியிருக்குனாக்க, வேத ஸ்ருதிகள் லட்சணத்தினால இவற்றை வேறுபட்டது என்றும் அவேத ஸ்ருதிகள் உலக வழக்கின்படி ஒன்றுபடுத்தி சொல்லுவதாயும் இருக்கே தவிர இதுல எந்த முரண்பாடும் கிடையாது. பிராமணோகம்னு பேசினா கூட பிராமண சரீரோகம்னு தான் அர்த்தம், ஆத்மாவில பிராமணத்வாதிகள்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்ருதியினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுட்டமான எதுக்கும் விரோதம் கிடையாது. அதனால இப்ப என்ன தெரியறது, வேதம்ன்றதுதான் வேறுபட்டதுன்றதுதான் வாஸ்தவம், ஒன்றாக பேசறதுக்கு காரணம் பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து சொல்றோம். இப்ப சரீரமும் ஆத்மாவும் பிரிக்க முடியாம இருக்கிறதுனால சரீரத்துல உள்ள பிராமணத்வாதிகளையும் நான் என்கிற ஆத்மாவையும் சேர்த்து பிராமணோகம்னு பேசுற மாதிரி அபேத ஸ்ருதிகள் சொல்றது அப்படின்னு ஒருத்தர் நன்னா புரிஞ்சுண்டுட்டா வேதாந்தத்தினுடைய தாத்பரியத்தை உள்ளது உள்ளபடி அறியலாம். ஆக இப்ப அந்த பரமாத்மாவுக்கும் சேதனா சேதனங்களுக்கும் உள்ள சம்பந்தம் சரீராத்மபாவ சம்பந்தம் என்பத தத்துவ திரயத்தையும் இப்ப எப்படி அனுசந்திக்கணும், ஏக தத்துவம் சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மம் ஏகம் அப்படின்னு தத்துவம் ஒன்றேன்றது என்னன்னா விசிஷ்ட தத்துவம் விசிஷ்ட அத்வைதம் சேதனா சேதனங்களோடு கூடின பிரம்மம் ஒன்றே என்று சொன்னமான வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி இரண்டுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாதுன்னு இப்ப தத்துவத்துல வரக்கூடிய விரோதத்தை பரிகரிச்சோம். இது நம்ம உபாயம் புருஷார்த்தத்தை எல்லாம் கிரமமாக பார்ப்போம். கவிதா அர்ச்சிக சிங்காய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.